welcome to Annam's recipes. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாக்கோல மாவு எப்படி வீட்லயே செய்யலாம், செஞ்சு ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த செஞ்ச மாவுல மாக்கோலம் இந்த பாருங்க இந்த மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த மாக்கோலம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பச்சரிசி தான். நமக்கு ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசியில் கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எனக்கு வந்து கிடைச்சிது. சரி, இதில் வந்து அரைப்போம். நான் ஏற்கனவே மாக்கோலம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி கிடைக்காதவங்க மாவு பச்சரிசி இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா வெள்ளையாற வரைக்கும் கழுவி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரேஷன் அரிசியே பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக வெள்ளையாக இருக்கு. இப்போ அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. தண்ணி பாருங்கள் நான் ஊற்றலை, ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். கொஞ்சம் அரைச்சிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும், வலுவலுன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் கோலம் வந்து நல்லா வரும். இப்போ இதை வந்து தண்ணியாக இருக்குது, உருட்ட முடியாது, ஒரு துணியில் போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு துணியை போட்டுட்டு அப்படியே அது அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் இந்த துணியில் போயிடும். ஏன்னா ரொம்ப திக்காக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் மிக்சி வந்து ஓடாது, கெட்டு போயிடும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம துணியில் போட்டுட்டோன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் துணியில் போயிடும். நான் முன்னாடி பண்ணின கோல மாவில் கலரெல்லாம் கூட போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா கலர்லாம் கூட மஞ்சள் பொடி சேர்த்து மஞ்சள் கலர் அந்த மாதிரி கலர் கோலம் வேணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிளெயின் ஒயிட்டில் தான் பண்ண போகிறேன். ரொம்ப இதை வெயிலெல்லாம் காய வச்சிடக்கூடாது, உருட்டின பிறகு வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கிளாத்தில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டாலே நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சிடும். பார்க்கலாம் பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒயிட்டு கிளாத்தில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கோலம் வந்து வேறு கலர் துணியில் போட்டிங்கன்னா அந்த கலர் அப்பிடுச்சுன்னா வெள்ளையாக இருக்காது. அதனால் வெள்ளை கலரில் போட்டிங்கன்னா தான் கோலமாவு அப்படி வெள்ளையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப விட்டு காஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் உருட்ட வராது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டிக்க வேண்டியதுதான். பாருங்கள் இப்போவே கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மாதிரி உருட்ட வராது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி இந்த மாதிரி சப்பையாக போட்டால் சீக்கிரம் காஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா உருட்ட வரலன்னா இந்த தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் அப்படி தெளிச்சுக்கோங்க, சரியாயிடும். பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு. உருட்டுற வரைக்கும் மாவை வந்து மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப திறந்து வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும், அப்புறம் உருட்ட வராது. நான் அந்த இந்த துணியிலே போட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லாம் உருட்டியாச்சு, கடைசியாக கொஞ்சமாவது தான் இருக்குது. இதை வந்து நல்லா தனித்தனியாக போட்டுக்கோங்க, குவியலாக போட்டுக்காதீங்க, அப்புறம் வந்து ஒழுங்காக காயாது. அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் பரப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக காஞ்சிரும்.
இப்போ பாருங்க ரெண்டு பிளேட்ல அப்படியே நல்லா உருட்டி போட்டாச்சு. இதை வந்து நிழல்லே காய வச்சிங்கன்னா பூசணம் பூத்து கருப்பா ஆயிடும், அதனால நல்லா வெயிலில் காய வச்சிடணும். இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் காய வச்சிடணும், அப்போ தான் பூசணம் பூக்காமல் நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ வெயிலில் ரெண்டு நாள் வச்சு கோலமாவெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு தட்டில் தனித்தனியாக பரப்பி வச்சுருந்தேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒரே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்ல வெயிலில் ரெண்டு நாளைக்கு காய வச்சேன். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்கோ அதை பார்த்து காய வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி வந்து கெட்டு போயிடும் அந்த ஈரம் இருந்ததுன்னா. இந்த கோலமாவை யூஸ் பண்ணி எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லும் யூஸ் பண்ணலாம், கெடவே கெடாது. நல்லா காய வச்சுருந்தோம்னா ஒன்றுமே ஆகாது. போட்டு நல்லா வெளியிலே வச்சுக்கலாம். அப்படி நம்ம கிச்சனில் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறச்ச எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாக்கோலம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எவ்வளோ கோலம் போடணுமோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு 10 உருண்டை அளவு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தும் எடுத்துக்கணும் கோலம் போடுறதுக்கு. அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதுவே நல்லா கரைஞ்சி ஊறிடும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் அப்படியே உடஞ்சிருது, அப்படியே நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் கவலை இல்லை, இன்னும் ரெண்டு உருண்டையை போட்டு நம்ம திக்காக்கிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். இப்போ இந்த துணியை இதில் நனைச்சிக்கணும். நனைச்சிக்கிட்டு அப்படி போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக கரைச்சிக்கிட்டிங்கன்னா மாவு வந்து பட்டை பட்டையாக இருக்கும். அப்புறம் வந்து காஞ்சதும் அப்படியே உதிர்ந்துக்கிட்டு எடுக்க வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கங்க. இதே மாதிரி கூடு போட்டுக்கணும். பாருங்க அழகாக வருது. ஒரு ஒரு தடவைக்கும் துணியில் நனைச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஓரத்தில் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே அப்படி விழற இதெல்லாம் வந்து நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ தான் அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி பார்டர் இங்கேயும் போட்டுக்கலாம். நல்ல வெயில் அடிச்சுது, அதனால் அப்படி கட்டலு போட்டுட்டேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரலன்னா ஏதாவது ஸ்கேல் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாக்கோலம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் டக்குன்னு போட்டுக்கலாம். இது வந்து 2 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும். நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது. இப்போ நடுவுலையும் ஒரு இது போட்டுக்கலாம். லைட்டாக இருந்ததுன்னா அது மேலே இன்னொரு தடவை கூட போட்டுக்கோங்க. ஏன்னா கீழே போறச்சு அந்த மாவு அந்த தண்ணி இல்லாமல் போயிடும். இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கோலம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி விழுது இல்லையா, இதை தான் வந்து தொடச்சிக்கணும், இல்லாட்டி வெள்ளை வெள்ளையாக தெரியும். இப்போ இங்கே ஒரு சின்ன கோலம் போட்டுக்கலாம், சும்மா 3.3 வரிசை. நீங்கள் உங்களுக்கு என்ன கோலம் தெரியுமோ அது போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம். Thank you.
சாம்பிரதம் போட்டாச்சு. இதை காஞ்ச பிறகு போட்டோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, அப்படி உள்ளே எல்லாம் பட்டுருச்சு. இந்த மாதிரி லைட்டா இருக்கிறதுல இன்னொரு தடவை கூட போட்டுக்கலாம். இந்த கார்னர்ல எல்லாம் கொஞ்சம் அப்படியே சின்ன இது மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நாலு கார்னர்லயும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ மாக்கோலம் எல்லாம் போட்டாச்சு, நல்லா காஞ்சதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ என்ன கோலமோ வேணுங்கிற மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஐடியாக்காக இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா முன்னாடி நான் போட்டதுலேயே அதை வந்து யூஸ் பண்ணி எப்படி கோலம் போடுறதுன்னு போட்டு காமிங்கன்னெலாம் கேட்டிருந்தீங்க. அதை சாக் பீஸ் மாதிரி அப்படியே வச்சு போடுறதானும் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த தடவை அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ கோலம் காயறதுக்காக ஸ்க்ரீன் எடுத்து விட்டுட்டேன் கர்ட்டனை. பாருங்கள் நல்ல வெயில் வருது. இங்கே வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது வந்து பாட்டிலில் தான் வச்சுருக்கு. இது வந்து தொட்டி வெளியில் சும்மா இருக்குது, அந்த பாட்டில் கூட எடுக்க வரல. நல்லா டைட்டாக இருக்குது. அதில் அப்பப்போ தண்ணி தீர்றச்சு அப்படியே தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ பாருங்கள் வெயிலெல்லாம் போயிடுச்சு, நல்லா கிளியராக சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ அப்படியே வெயில் அந்த ஜன்னல் வழியாக வந்துட்டு இருந்தது. கோலம்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கோலமாவும் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பண்டிகைகள்லாம் நவராத்திரிலாம் வருது, அப்போ நம்ம மாக்கோலமெல்லாம் போடுவோம். அந்த நேரம் பண்ணிகிட்டு இருக்காம இதை செஞ்சு காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா தினமும் நம்ம வந்து மாக்கோலம் போடலாம், அழகாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஆர்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.